வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய காணொலியில நீதிக்கதை அங்கம் தெனாலிராமன் கதைகள் பாகம் 17 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். நேற்று பாகம் 16 அரசர் கிளிகளுக்கு என்னவெல்லாம் பேச கற்றுக் கொடுத்தாரு, அதன் பிறகு ஏன் தெனாலி பூனையை விட்டு கிளிகளை பயமுறுத்தினாரு போன்ற நிகழ்வுகளை சிரிப்போடு சிந்தனையும் பெற்றோம். இன்றைக்கு பாகம் 17 தெனாலி என்னவெல்லாம் தமாஸ் பண்ண போறாரு, அதோட என்ன கருத்து நமக்கு சொல்ல போறான்னு பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் முழக்கம். நமது வலைவலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நான் பெரியகற்பன் ராஜா. கற்பனை கண் வேண்டும். கிருஷ்ணதேவராயருக்கு ஓவியங்கள் மேல் அலாதி பிரியம் உண்டு. அரண்மனை முழுக்க அழகழகான ஓவியங்களை புகழ் பெற்ற ஓவியர்களை கொண்டு வரைய செய்து கலைக்கூடமாக்கி இருந்திருந்தார். தான் மட்டுமே ரசிக்கக்கூடிய ஓவியங்களுக்காக தனி அறையை கட்டி அதில் அற்புதமான ஓவியங்களை வரைய செய்ய வடநாட்டில் புகழ்பெற்ற ஓவியர் ஒருவரை வரவழைத்தார் மன்னர். ஒரு வாரம் சென்றது. ராயரும் தெனாலிராமனும் ஓவியத்தை காண அந்த அறைக்குள் நுழைந்தனர். ஓர் அழகான பெண்ணின் பாதி உருவத்தை வரைந்திருந்தான் ஓவியன். இப்படி பல ஓவியங்களை முழுமை இல்லாமல் செய்திருந்தான் அந்த ஓவியன். மன்னர் ஓவியரிடம், என்ன எல்லா ஓவியங்களும் பாதி பாதியாய் முழுமை இல்லாமல் இருக்கின்றன என்று கேட்டார். மன்னா, இவைகள்தான் இன்றைய புதுமையான ஓவியங்கள். வரையாத மீதி பகுதியை நாம் நம் கற்பனை கொண்டு பார்த்தால் போதும், ஓவியங்கள் முழுமை பெற்றுவிடும் என்றான் ஓவியன் அடக்கமாக. தெனாலிராமன் ஓவியனை அழைத்தான். உமக்கு திருமணம் ஆகிவிட்டதா என கேட்டான். ஆகிவிட்டது என்றான் ஓவியன். உமக்கு எத்தனை குழந்தைகள்? திருமணமாகி 8 மாதங்கள் தான் ஆகின்றன. உன் ஓவியத்தை போலவே உன் மனைவி பாதியாக இருந்தால் மீதியை கற்பனை கொண்டு நினைத்து அவளுடன் வாழ்வாயா என்று தெனாலிராமன் கேட்டான். திருக்கிட்டான் ஓவியன். அவனுக்கு தன் தவறு புரிந்தது. முழுமையாக இருந்தால் தானே எதுவும் அழகாக இருக்கும் என்று நினைத்த ஓவியன் மன்னரிடமும் தெனாலிராமனிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அரைகுறையாய் வரைந்த ஓவியங்களை முழுமையாய் வரைய சென்றான். தெனாலிராமனின் கேள்வியில் உண்மை இருப்பதை உணர்ந்து அவரை பாராட்டினார் மன்னர். அன்பு நண்பர்களே, இன்றைக்கு நம்மளுடைய காணொலியை பற்றின மேலான கருத்துக்களை தயவு செய்து பின்னூட்டமிடுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் மேலும் உங்களுக்கு இன்னும் தரமான காணொலிகளை வழங்குவதற்கும் பெரும் உதவியாக இருக்கும். எனவே தயவு செய்து பின்னூட்டமிடுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் உறவினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, நாளை 18 நம்ம தெனாலி மல்யுத்தம் செய்ய போறாரு. பா, கேட்கவே ரொம்ப ஆவலா இருக்கு. தெனாலி எப்படி மல்யுத்தம் செய்ய போறாரு, யார தோற்க பிடிக்க போறாரு, ஒரு மிகப்பெரிய மாவீரன் எப்படி தெனாலியோட சண்டை போட்டாரு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வைத்தான் நாளைக்கு கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். நண்பர்களே, நமது வலையொலிக்கும் நம்மளுடைய அனைத்து காணொலிகளுக்கும் உங்களுடைய மேலான பேராதரவு நமக்கு நிறையவே தேவைப்படுகிறது. எனவே தயவு செய்து நமது வலையொலியை பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள், மற்றும் உங்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நான் பெரியகற்பன் ராஜா. நன்றி, வணக்கம்.